பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குற நடைமுறை காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அது எப்போ உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2009 திருமங்கலம் பை எலெக்ஷன் சமயத்துல திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்வாங்க. இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த திருமங்கலம் ஃபார்முலா பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. 2011 அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல மீண்டும் இந்த திருமங்கலம் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததின் பேரில் எலெக்ஷன் கமிஷன் இதை ரொம்ப சீரியஸாக பார்த்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 ஆஃபீஸர்ஸை மதுரையில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ இருந்த கலெக்டர் சகாயம், சிட்டி போலீஸ் கமிஷனர் கண்ணப்பன், அப்புறம் அப்போ இருந்த எஸ்பி அஸ்ராகார். இந்த 3 ஆஃபீஸர்ஸ் மதுரையில் ரவுண்டு கட்டி அந்த பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கக்கூடிய அந்த நடைமுறையை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. இதுதான் கடைசி நம்ம பார்த்தது. இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் 3 பேரும் கீழே கிரவுண்டில் இறங்கி இந்த பணப்பட்டுவாடா அப்படின்ற விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தினது. இது அவங்களால எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு ரொம்ப கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தாங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் அங்கே தேர்தல் நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது வானளவிய அதிகாரம். அந்த இடத்துக்கு தலைமை பதவிக்கு வரக்கூடிய நபர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க, வெறும் அரசாங்கத்துக்கு ஆமாசாமி போடக்கூடிய அதிகாரிகளை அரசியல்வாதிகள் தேர்வு செய்கிறார்களா, அரசாங்கங்கள் தேர்வு செய்கிறதா அப்படின்ற பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் இந்த வாரம் ஒரு கேஸில் வந்து எழுப்பியிருக்கு. இது மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய எரிச்சலை கூட கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாதங்களை வச்சு பார்க்கும்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க தோணுது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் அப்படின்ற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கும் நீங்கள் ஆதரவளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கடந்த 8 ஆண்டுகளாக பிரதமர் மோடியுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒன்று அரசாங்கத்துடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, இல்லைனா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வீக்கன் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான எதிர்க்கட்சிகள் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் இந்திய தேர்தல் ஆணையம் மீதும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா ஒவ்வொரு தேர்தல் சமயங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. இந்த இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு காகித புலி, ஒரு பேப்பர் டைகர், இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து அந்த நினப்பு எப்போ மாறுது அப்படின்னா 90களில் தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎன் சேஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கப்படுறாரு. அவருடைய காலத்தில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்னா என்ன அப்படின்றது இந்தியாவே பார்த்துச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து சில ஸ்வீப்பிங் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தார். தேர்தலை எப்படி நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்த்து கண்காணித்து பல விஷயங்களை அவர் பண்ணார். இந்த தேர்தலுக்கு காசு கொடுத்து வாக்குகளை வாங்குறது, சரக்கு கொடுத்து வாக்குகளை வாங்குறது, மிரட்டி வாக்குகளை வாங்குறது, இந்த பூத் கேப்சரிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மத ரீதியாக சாதி ரீதியாக மக்களை பிரித்து அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு அதில் வாக்குகளை சேகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் இந்த கோயில்கள்லையோ மசூதிலையோ சர்ச்லையோ போய் வாக்குகளை சேகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினார். ஒரு தேர்தலில் எவ்வளோ வேணால் பணம் செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருந்த அந்த நடைமுறையை வந்து மாற்றி காமிச்சவர் டிஎன் சேஷன். அவருடைய காலத்தில் தான் ஒரு கேண்டிடேட் இவ்வளவு அமௌண்ட் தான் செலவு பண்ண முடியும், அதுவும் அவர் செலவு செய்யக்கூடிய அந்த கணக்கை வந்து டெய்லி எவ்வளோ செலவு செய்கிறாரோ அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்காக கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்தவர் அவர். அவருடைய காலத்தில் தான் வந்து ஒரு 14,000 கேண்டிடேட் வந்து பொய்யான அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணார். 1993 எலெக்ஷன்ஸில் வந்து அக்கௌண்ட்ஸே சப்மிட் பண்ணல அப்படின்னு ஒரு 1400 கேண்டிடேட்ஸை வந்து அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணார் 3 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள்லாம் கொண்டு வந்தவர் வந்து டிஎன் சேஷன். ஸோ அதனால தான் இன்னும் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் பல அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை அவர் வந்து ஏற்படுத்தியிருந்தார். அவருடைய இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம்னா என்ன அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக அரசியல்வாதிகளுடைய மனசில் பதிவு செய்தவர் டிஎன் சேஷன். பட் சமீப காலமாக இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற இந்த அமைப்பு மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த மதிப்பு அப்படின்றது வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்னென்னா இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கை ஏன்னா சில விஷயங்கள்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப பயஸ்டா நடந்துக்கறாங்க ஒரு கட்சிக்கு ஆதரவா நடந்துக்கறாங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவா நடந்துக்கறாங்க அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க அதனால இந்த விஷயங்களை எல்லாம் வந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருக்கு ஏன்னா அங்க இருக்க கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சியோட ஏதோ ஒரு லிங்க்ல இருக்காங்க ஏதோ ஒரு டை அப்ல இருக்காங்க இல்ல ஆளுங்கட்சி தான் அவங்களாங்க அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றதனால ஆளுங்கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கு அதனால தயங்கி அவங்க நடவடிக்கை எடுக்கறாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி யாராச்சும் வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் அந்த அமைப்புல இருந்து செயல்படுறாங்க அப்படினா அவங்களையும் வந்து அரசாங்கம் வந்து பல நெருக்கடிகளை கொடுக்குது உதாரணத்துக்கு சொல்ல போணும்னா முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அசோக் லவாசாவுடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல அந்த ஆபீசருக்கு வந்து கடுமையான நெருக்கடி வந்து அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது சில கேसेसலாம் வந்து போட்டு சில விசாரணைகள் ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவர் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு சோ இந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்து இந்த அமைப்பை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து BJP அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் காங்கிரஸ் மற்றும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அதாவது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இந்த தேர்தல் சமயங்கள்ல எப்படி இந்த BJP தலைவர்கள் அப்புறம் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்டுகொள்ளாம இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல போணும்னா யூனியன் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகாயத்தினரை பார்த்து சில விஷயங்களை சொல்றாரு பட் அது அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் வந்து உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறது இல்ல அதே போல வந்து உங்களுக்கு யூபி தேர்தல்லையே நம்ம பார்த்தோம் புல்டோசர்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல வச்சுக்கிட்டு அந்த புல்டோசர் அப்படின்றது வந்து முஸ்லிம் சமுதாயத்தினருடைய வீடுகளை நாங்க இடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த தவறுகிறது அப்படின்றதுதான் பல ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்கு பல ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் சமயத்துல தான் வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது அதிக அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது சோ இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய வேலை பட் அந்த வேலையை தேர்தல் ஆணையம் சரியாக செய்கிறதா அப்படின்ற கேள்வி எல்லாம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த பின்னணியில தான் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக கருதப்படுகிறது அதனால தான் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸுடைய டேர்ம் அப்படின்றது வந்து 6 ஆண்டு காலம் பட் ஒரு 18 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவங்க முடிச்சுட்டு போயிடுறாங்க கடந்த 10 ஆண்டு காலம் அதாவது காங்கிரஸுடைய ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 6 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மாறி இருக்காங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவங்க முடிச்சிட்டு போயிட்டாங்க அதே போல பிரதமர் மோடியுடைய ஆட்சி காலத்துல 2015ல இருந்து 2022 வரைக்கும் 8 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மாறி இருக்காங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷார்ட் சின்ன பீரியடா அவங்க எலெக்ஷன் கமிஷனராக இருப்பாங்க அப்புறம் அடுத்த ஆஃபீஸர் வருவாங்க உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே ஜனாதிபதி அருண் கோயல் அப்படின்ற ஒரு முன்னாள் IAS அதிகாரிய எலெக்ஷன் கமிஷனராக நியமிச்சிடுறாரு நீதிமன்றத்தில் இந்த விஷயமும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக மாறிடுது அந்த நியமனம் செஞ்ச அந்த ஃபைலை கொண்டு வாங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீதியரசர் K.M. ஜோசப் தலைமையிலான அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்ச் வந்து கேட்குறாங்க ஏன்னா இதில் வந்து அந்த ப்ரொசீஜர் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்ன விஷயங்களை இவங்க வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால அவங்க கேட்குறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் வெளிப்படையாக ஜட்ஜஸ் பேசியிருக்காங்க என்னன்னா இந்த ஆஃபீஸர் வந்து தன்னுடைய விஆர்எஸ் கொடுத்தது வந்து நவம்பர் 18ஆம் தேதி 19ஆம் தேதியே நீங்கள் வந்து அவரை வந்து எலெக்ஷன் கமிஷனராக நியமிச்சிருக்கீங்க ரெண்டாவது இந்த ஃபைல் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மின்னல் வேகத்தில் வந்து இது எல்லாமே நடந்திருக்கு இதற்கான காரணம் என்ன கிரைட்டீரியாவில் நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க இந்த கேள்விகள்லாம் வந்து நிச்சயமாக மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா இதில் வந்து அந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படின்றத வந்து வெதர் அது கோர்ட் வந்து அவங்க கன்வின்ஸ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம அந்த தீர்ப்பில் தான் நமக்கு தெரியும் பட் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க பதிவு பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகள், அதற்கு மோடி அரசாங்கத்துடைய அட்வொகேட் ஜெனரல் வெங்கட்ரமணி சொல்லியிருக்கக்கூடிய பதில்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆகவே இந்த வழக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. காரணம் என்னன்னா, இந்தியாவில் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் சரியான திசையில் பயணிக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பம். ஆகவே இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். டிஎன் செஷன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அதாவது ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட நான் அந்த தேர்தல் சட்டத்தில் மாற்றலை, அந்த சட்டத்தில் என்ன இருந்துச்சோ அதை தான் நான் செயல்படுத்தினேன், அதனால் என்னால் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனராக இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு, அந்த மாதிரியான அதிகாரிகள் தான் வந்து தற்போது தேவை அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.